ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் மூசா. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிளாக் கார்லிக் பிஸ்னஸ்ங்க, கருப்பு பூண்டு வியாபாரம், உள்ளூர் மற்றும் ஏற்றுமதி வியாபாரத்தில் அற்புதமான வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாக் கார்லிக் பிஸ்னஸ் பண்ணணும், ஸோ நிறைய வீடியோ பார்த்தேன், கொஞ்சம் சில கன்ஃபியூசஸ்லாம் இருந்தது, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக எனக்கு கொஞ்சம் இன்னொரு வீடியோ போட முடியுமானாரு. ஸோ அவருக்காகத்தான். அது போக இந்த பிஸ்னஸ் பார்க்குறவங்க யாருக்கெல்லாம் இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும், ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு கண்டிப்பாக லைக் பண்ணாமல் இருக்காதிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் கார்லிக் பிஸ்னஸ் அப்படின்றத சொன்னோம். இந்த பிளாக் கார்லிக் பிஸ்னஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமாக போயிட்டுருக்கு. இந்த பிளாக் கார்லிக்குடைய அந்த மார்க்கெட் பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ குணங்கள், அதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது வந்து இந்த பிளாக் கார்லிக்கில் ஏராளமான ஒரு விஷயம் இருக்குது. ஹை பிளட் ப்ரெஷரை வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது, கொலஸ்ட்ராலை குறைக்குது, டயபெட்டிஸ் சக்கரை நோய்க்கு இதாக இருக்குது, யூரினரி சிம்டம்ஸு அந்த சிறுநீரக பிரச்சனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுது, இம்யூன் சிஸ்டம்ங்க எதிர்ப்பு சக்தி அதிகமாக தருது, டைஜஷன் செரிமான பிரச்சனைக்கு யூஸ் ஆகுது, கேன்சர் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இதில் வந்து பக்காவாக இது யூஸ் ஆகுது. ஸோ மருத்துவர்களும் வந்து இது ஆங்கில மருத்துவராக இருக்கட்டும், அல்லது இயற்கை மருத்துவர்கள், அல்லது சித்தா ஆயுர்வேதிக் இந்த மாதிரியான மருத்துவர்கள்லாம் இந்த கருப்பு பூண்டை சரியான ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னால் இருக்கிற நோய்கள்லாம் தீருதுன்னு சொல்கிறாங்க. அதனாலே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கருப்பு பூண்டை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு மார்க்கெட் பொட்டன்ஷியலாக வியாபாரம் ஆகிக்கிட்டு இருக்கு. சரி, ஸோ இந்த கருப்பு பூண்டு வந்து மருத்துவ குணத்துக்கு மட்டுமா பயன்படுதா? இல்லைங்க, அதோட இல்லை. இது போக பார்த்திங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியிலும் நமக்கு வந்து பயன்படுது. நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு, அதாவது அவங்களுடைய ஃபுட்டை வந்து டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குண்டான விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இது மல்டிகசின் ரெஸ்டாரண்டாக இருக்கட்டும், அரேபியன் டிலைட் ஃபுட்டாக இருக்கட்டும், சைனீஸ் ஃபுட்டு, யூரோப்பியன் ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு பூண்டை வந்து நல்லா இது பண்ணி நல்லா ஃப்ளைக்ஸ் மாதிரி பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ மருத்துவத்துக்கும் யூஸ் ஆகுது, உணவு முறைக்கும் யூஸ் ஆகுது. ஸோ இந்த கருப்பு பூண்டு வியாபாரம் தான் ஒரு அற்புதமான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் பண்ணலாம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாங்க, நல்ல வரவேற்பு கிடைக்கும். சரி, இந்த கருப்பு பூண்டு அப்படின்னும் போது என்னடா அது கருப்பு பூண்டு என்னடா பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இது வந்து ஒரு பிளாக் கோல்டுனே சொல்லுவாங்க, அந்தளவுக்கு ஒரு விலை உயர்ந்த ஒரு விஷயம். வெள்ளையாக இருக்கிற அந்த வெள்ளை பூண்டை வந்து நம்ம அப்படி சில ப்ராசஸ் பண்ணி நம்ம அதை கருப்பு பூண்டாக்கி அதை விற்பனை செய்ய போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த கருப்பு பூண்டை வந்து நம்ம வெள்ளை பூண்டை வந்து கருப்பு பூண்டை மாறணும்னா ஃபெர்மெண்டேஷன் பண்ணணுங்க. ஸோ ஃபெர்மெண்டேஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நொதித்தல் முறைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த நொதித்தல் முறையை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான இன்குபேட்டர், அதாவது இந்த ஃபெர்மெண்டேஷன் குக்கர் மாதிரி, இது பார்த்திங்கன்னா ரைஸ் குக்கர் மாதிரி இருக்கும். இதில் தான் நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷன் நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ கமர்ஷியலாக பெரிய லெவல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இனிஷியலாக ஆரம்பிக்கனால இந்த மாதிரியான ஒரு ஃபெர்மெண்டேஷன் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இதை வந்து பூண்டை வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க, அதாவது 60-90 டிகிரி செல்சியஸில் 15 நாள் வைக்கணுன்றாங்க, 30 நாள் வைக்கணுன்றாங்க, 90 நாள் வைக்கணுன்றாங்க. ஸோ உங்களுக்கு அது கரெக்டான விதமாக பார்த்து ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்து இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இன்னும் கிளியரான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா, தஞ்சாவூரில், அதாவது தஞ்சாவூரில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூருங்க, அதாவது நிஃப்டம் அப்படின்றத சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி எல்லாமே இவங்க பண்ணித்தராங்க. இங்கே ஒரு விசிட் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு வந்து வெள்ளைப்பூண்டை எப்படி பிளாக் கார்லிக்காக மாற்றணும், அது எந்த மாதிரியான மெத்தடில் மாற்றணுன்றது உங்களுக்கு அழகாக அற்புதமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான அங்கே விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது எந்த தஞ்சாவூர்னு சொன்னேன், எக்ஸாக்ட் அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ரோடுங்க, தஞ்சாவூரில் புதுக்கோட்டை ரோடில் இருக்குது. அவங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 04362-22-8155ங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், போய்க்கலாம். ஸோ அதுதான் அந்த ஃபெர்மெண்டேஷன் பண்ணி வெள்ளைப்பூண்டை எப்படி பிளாக் பூண்டாக மாத்திரை அப்படின்ற விஷயந்தான். சரி ரைட், இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பூண்டை பிளாக் பூண்டாக மாத்திரை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம வெள்ளைப்பூண்டு எங்கே கிடைக்கும்? ஸோ வெள்ளைப்பூண்டு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் அருகாமையிலே நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நான் மொத்தமாக நான் விலைக்கு வாங்கணும், கொஞ்சம் விலை குறைவாக நான் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், தேனியில், அதாவது தேனி டிஸ்ட்ரிக்டில் வடுகப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த வடுகப்பட்டின்ற ஊரில் வந்து போனீங்கன்னா வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சந்தை நடக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூண்டு வாங்கலாம். அப்போ எந்த மாதிரியான பூண்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ 4A அதுன்ற வந்து ஒரு லட்டு சைஸ் நல்லாயிருக்கும், அதையும் நம்ம பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா 3AAA வாங்கலாங்க. ஸோ இந்த பூண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160 ரூபாயிலேருந்து 250 ரூபாய்க்கு கிடைக்கும்.
ஸோ ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸுவேஷன் இருக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கங்க, அவ்வளோதான். ஸோ 250 ரூபாய்க்கு மேலெல்லாம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. சரி, ஸோ நம்ம பூண்டு வாங்கிட்டோம். ஸோ மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸை பார்த்தா உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஆச்சரியமாக இருக்குது. அதாவது 3000 ரூபான்னு இருக்குது, நீங்கள் அமேசானில் பாருங்கள், 3000 ரூபான்னு இருக்குது. இன்னும் மற்ற ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா இருக்குது, 4000 ரூபா இருக்குது, 6000 ரூபா இருக்குது, இந்த மாதிரி 7000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு 250 ரூபாய்க்கு பூண்டு வாங்குகிறோம், அதை 3000 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்றத நம்மளுடைய கான்செப்ட்டு. நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கார்லிக்கு அண்டர் PQ அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பெனியை நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 100 கிராமே 400 ரூபாய்க்கு விற்கிறான். 100 கிராமே 400 ரூபாய்க்கு விற்கிறோம். இந்த ரேட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பாட்டில் அழகான பாட்டிலே 100 கிராம் 400 ரூபாய்க்கு விற்கிறோம். நீங்களும் வந்து இந்த மாதிரியான பிராண்ட் பண்ணி இந்த மாதிரி பாட்டிலையும் நீங்கள் விற்கலாம். இதுதான் வந்து ரேட்டு. அப்போ நம்ம வந்து என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், 3000 ரூபான்னு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுதான் கான்செப்ட். சரி, ஸோ மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கிலோ நம்ம தயார் பண்ணணும் பிளாக் கார்லிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெர்மெண்டேஷன் மெத்தடில் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 100 கிலோ பண்ணணும், நமக்கு 100 கிலோ தேவை அப்படி சொன்னால் 200 கிலோவாக வாங்கணுங்க. ஸோ இப்போ 100 கிலோ பூண்டை வந்து நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷன் மெத்தடில் பண்ணோம்னு சொன்னால் அது வந்து 200 கிலோ வாங்கினா தான் பாதிக்கு பாதி இதாகி உங்களுக்கு அந்த நொதித்தல் முறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் அப்படின்றது வந்து 100 கிலோ கிடைக்கும். 200 கிலோ பூண்டை ஃபெர்மெண்டேஷன் பண்ணி 100 கிலோ வாங்கிக்கிறோம். சரி, ரேட்டு. இப்போ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னோம் 250 ரூபா பூண்டு ரேட்டுன்னு சொன்னோம். நான் சொல்கிறது பெஸ்ட் ரேட்டு தான் சொல்லியிருக்கேன், அதுக்கெல்லாம் கூடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ 250 ரூபா தான் நம்ம சொன்னோம். அந்த 250 ரூபா மணிக்கு நம்ம 200 கிலோ நம்ம வாங்கணும்னு சொன்னால் நமக்கு 50,000 ரூபா கிட்ட வரும். ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் பண்ணக்கூடிய இந்த குக்கர் நம்ம வாங்கும்போது அது ஒரு 22,000 ரூபா. ஸோ டோட்டலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 ரூபா அப்படின்றத நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ 75,000 ரூபா நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த 100 கிலோ பூண்டு அப்படின்றது நமக்கு கிடச்சிடும். ஸோ அப்போ 1 கிலோ என்ன ரேட்டுக்கு போகுதுன்னா 3000 ரூபாய்க்கிட்ட போகுதுங்க. சரியா? நீங்கள் மற்ற கணக்கெல்லாம் நீங்கள் கழிச்சிக்கோங்க, ஒரு 500 ரூபா அந்த மாதிரி, ஒரு 250 ரூபா மற்ற செலவுகள், 8 ரோஸ்க்கு இல்லை செலவுகள். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ நான் வருமானத்தை என்னன்றது சொல்கிறேன். 1 கிலோ அப்படின்றது வந்து நார்மலாக 3000 ரூபா போயிட்டுருக்கு. நம்ம 2500 ரூபா தான் போட்டிருக்கோம். நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதில் 2500 ரூபாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு 100 போட்டோம்னா கிட்டத்தட்ட 100 கிலோ விற்றா நமக்கு வந்து 2,50,000 ரூபா நமக்கு கிடைக்குது. என்னப்பா 100 கிலோவெலாம் நம்ம விற்க முடியுமா அப்படின்னா, ஏகப்பட்டதும் விற்றுக்கிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது. ஸோ உங்களால் 100 கிலோ விற்று 2,00,000 ரூபா உங்களால் வருமானம் பெற முடியலன்னா 10 கிலோ வைங்க, 25,000 ரூபா கிடைக்கும். 20 கிலோ வைங்க, 50,000 ரூபா கிடைக்கும். ஸோ உங்களுடைய கேபபிலிட்டிக்கு ஏற்றாப்ப. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட், என்ன என்ன சொல்கிறது, ஒரு நியூ கான்செப்ட்ஸ் இல்லைங்க. ஸோ ஆன்லைனில் வியாபாரம் பண்ணக்கூடிய திறமையான ஆளுங்க, இந்த பாக்கெட்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய திறமையான ஆளுகளால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். சும்மா எல்லாராலையும் நான் வந்து பண்ணிடுவேன் அப்படின்றலாம் முடியாது, பட் எல்லோரும் நினச்சாலும் பண்ணலாம். அதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ 100 கிலோ விற்கும்போது நமக்கு 2,00,000 ரூபா கிடைக்கும்போது, இதையே நான் வந்து எக்ஸ்போர்ட்டு அப்படின்ல நிறைய எனக்கு கஸ்டமர் கிடச்சிட்டாங்க, பக்காவாக கிடச்சிட்டாங்க அப்படின்னு இந்த வியாபாரம் நமக்கு 1,000 கிலோவாக மாறும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 25,00,000 ரூபா. ஸோ நீங்கள் 1 கிலோ விற்றா கூட உங்களுக்கு என்னாச்சு, 2,500 ரூபா வச்சு. ஒரு 3 கிலோ விற்றா 7,500 ரூபா ஆச்சு. ஒரு 10 கிலோ விற்றிங்கன்னா எவ்வளோ, ஒரு 4 கிலோ விற்றிங்கன்னா எவ்வளோ ஆச்சு, 10,000 ரூபா ஆச்சு. ஸோ உங்களுடைய கேபபிலிட்டி, உங்களுடைய மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்லைனில் போட்டு வைங்க, ஆஃப்லைன்லேயும் என்ன போட்டு வைங்கன்றதை நான் அடுத்து நான் சொல்லும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் மெத்தட் எப்படி விற்கணும்னு சொன்னோம்னா, அந்த செல்லிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயும் விற்கலாம், ஆன்லைன்லேயும் விற்கலாம். ஸோ ஆஃப்லைன் அப்படின்னும்போது நீங்கள் வந்து ஓன் பிராண்டை க்ரியேட் பண்ணிக்கணும், எல்லா ஷாப்ஸ்லையும் அவங்க நீங்கள் வைக்கணும். ஸோ ஹோல்சேலாகவும் நீங்கள் மாற்றி விடலாம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி டெண்டர் விடுவாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெடிசின், நேச்சுரல் மெடிசின் கம்பெனி தயார் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் இதை கேட்பாங்க. ஸோ ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, பேடிஎம் இருக்குது, மிந்த்ரா இருக்குது, ஷாப்க்ளூஸ் இருக்குது, ஸ்னாப்டீல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரெண்டுலேயும் போட்டு நீங்கள் வியாபாரத்தை நீங்கள் வந்து விற்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் விற்பனை செய்யணுன்ற போது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பக்காவாக உங்களுடைய விஷயங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு பக்காவான ஒரு சேல்ஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ நல்ல அற்புதமான இந்த வியாபாரத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து நான் வந்து எல்லாருமே பண்ணுங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக உங்களுக்கு இதர இன்கம், நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு கூட இதர இன்கம் அப்படி வேணும்னு நினைக்கிறவங்க இதை நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு மார்க்கெட் சர்வே எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ஓவரால் எல்லா விஷயம் நம்ம சொல்லிட்டோம். நீங்கள் பாருங்கள், இது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பண்ணலாம். அந்த பொருளாதாரம் அப்படின்றத அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, மார்க்கெட்டில் பொடன்ஷியல் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூ வித் மூசா.